வணக்கம் வணக்கம் ஜோதிட பிரியர்களே, வாடிக்கையாளர்களே, நண்பர்களே, மாணவர்களே, நான் ஜோதிட பேராசிரியர் விமலன் பேசுகிறேன். நான் நிறைய பேர் இதை படிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால சொன்னேன். களி முத்து போச்சுங்க, இவ்வளவு அட்டகாசம் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, களி ரொம்ப முத்தி போச்சுங்க அப்படின்னு நம்ம காதுக்குள்ளே சொல்கிறத கேட்டிருக்கோம். இதை பெருவாராக வேற ஆளுங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, சாதாரண நம்மளை மாதிரி ஆளுகள்லாம் சொல்கிறது கிடையாது. இது ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், எதுனா களி முத்தி போச்சு, களி முத்தி போச்சுன்னொடனே நீங்கள் எல்லோரும் என்ன நினைப்பீங்கன்னா, ஓ களி தான், களிகாலத்தில் தான் எல்லாம் நடக்குது, அநியாயங்கள் நடக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த காலங்கள்லாம் நல்லது நடந்திருக்கும் போல் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா, மகா யுகம்னு சொல்லுவாங்க, சதுர் யுகம்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிக்கணும், கிரேதா யுகம், கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம் அண்டு கலியுகம் அப்படின்னு சொல்லி நாலு யுகம் கொண்ட சதுர் யுகம் கொண்டது இந்த மகா யுகமாகும். இதுக்கு மொத்தம் வருஷம் எவ்வளவு தெரியும்ல, நம்ம மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வருஷம், ஒரு வருஷம் தேவலோகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு நாளாம். அதனால தான் இவங்க வந்து அந்த நம்பிக்கையின், இதெல்லாம் கண்டுபிடிச்சது மனுஷன்தான், யார் தேவன் இறங்கி வந்து சொல்லலை. வருஷத்தில் ஒரு நாள் திதி கொடுக்குறோம்னு சொல்லி இந்த எள்ளும் தண்ணி இறைப்பாங்க, பார்த்துருப்பீங்க. நம்ம வீடுகளெல்லாம் இப்போ சூத்திரங்க வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துருச்சு. அன்றைக்கி வந்து அந்த துவிஜர்கள்னு சொல்லக்கூடிய இரு பிறப்பாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பூணூல் போடக்கூடிய கூட்டம், அவங்க தான் இந்த இதெல்லாம் இந்த எள்ளும் தண்ணி இறைக்கிறதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்கள்ட்ட காசு இல்லைன்னொடனே அவங்க பூராமே படையெடுத்துட்டாங்க. சூத்திரன் வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிட மாட்டான், தண்ணி வாங்கி கூட குடிக்க மாட்டான். ஆனால் நீங்கள் கொடுக்குற அந்த அரிசி, பருப்பு, பூசணிக்காய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தச்சனைன்னு சொல்லி ஒரு பணமும் வாங்கிட்டு போயிடுவார். அந்த இதில் தான் உங்களுக்கு பூணூல் போட்டுட்டு தான் அவர் செய்வார். சடங்கு முடிஞ்சோடனே பூணூலை கழட்டி அந்த குண்டத்தில் போட்டு எல்லாத்தையும் கொண்டு பசுமாட்டுக்கு வைங்கன்ட்டு போயிடுவார். அவர் துவிஜனுக்கு தான் அவர் சடங்கு செய்ய முடியும், அதெல்லாம் அவர் செஞ்சுக்குவார். அப்படிலாம் செய்வாங்க, இருக்கட்டும். அது வந்து தேவனுக்கு ஒரு நாளுங்கிறதுனால வருஷத்துக்கு ஒரு தடவை நாம் செஞ்சோம்னா அவங்களுக்கு டெய்லி எள்ளும் தண்ணி இறைக்கிறீங்கன்ற ஒரு அமைப்பாக அதை சொல்லிக்கிட்டு அது ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்கு. அது உண்மையாக போய் எல்லாம் கேட்டிங்கன்னா, அது இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அது இந்து சமயவாதிகளினுடைய ஒரு நம்பிக்கை. அது இந்தியா விட்டு வேறு எந்த நாட்டிலையும் அதெல்லாம் செய்கிறது கிடையாது, அதையும் புரிஞ்சுக்கங்க. சரி, இருக்கட்டும், அது ஒரு பக்கம், அது இன்னொரு நாளைக்கு பேசுவோம். இப்போ இந்த கலியுகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அதாவது வந்து ஒரு மனிதனுடைய சுவாசம் 21,600 சுவாசம் ஒரு நாளைக்கு. இந்த 21,600 இன்ட்டு 20, நல்லா கவனிக்கணும், 21,600 இன்ட்டு 20 எத்தனை வருது, அதுதான் வந்து உங்களுக்கு கலியுகத்தினுடைய அமைப்பு. சரி, இது 20னா துவாபர யுகத்துக்கு 21,600 இன்ட்டு 40, திரேதா யுகத்துக்கு 21,600 இன்ட்டு 60, கிருத யுகத்துக்கு 21,600 இன்ட்டு 80. ஆக ஒரு சதுர் யுகம் சொல்லக்கூடிய, மகா யுகம் சொல்லக்கூடிய அமைப்புக்கு ஆண்டுகள் மொத்தம் எவ்வளவுனா 21,600 இன்ட்டு 200. எத்தனை ஆண்டுகள் வருதோ அதுதான் ஒரு சதுர் யுகத்தின் மொத்த மானுட ஆண்டுகள், வேற எந்த ஆண்டுகளும் கிடையாதுங்க. அப்படி பார்க்கும்போது கிருத யுகத்துக்கு எவ்வளவு வருதுன்னா 17,28,000 ஆண்டுகள் கொண்டது கிருத யுகம். அப்புறம் 12,96,000 ஆண்டுகள் கொண்டது திரேத யுகம். 8,64,000 ஆண்டுகள் கொண்டது துவாபர யுகம். 432,000 ஆண்டுகள் கொண்டது கலியுகம். என்னங்க, 432,000
32,000 ஆண்டுகள் கொண்டது கலியுகம். இவங்கெல்லாம் ஒரு கணக்கை கண்டுபிடிச்சி இத்தனாவது சதுர்யுகம் இத்தனை மன்வந்திரம் இந்த அடிப்படையில் நாம் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி ஒரு கணக்கை இவங்கெல்லாம் போடுவாங்க. அது நமக்கு தெரியாது, அதை விட்டுருவோம். ஏங்க 24,32,000 ஆண்டுகள் கொண்ட இந்த கலியுகத்தில் இன்றைக்கி மொத்தமாக போயிருக்கிறது 5,122 வருஷம் இன்றைக்கி நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது. கலியுகம் எவ்வளோ போயிருக்குங்க? 5,122 வருஷம். இன்னும் போக வேண்டியது எவ்வளவு இருக்குங்க? 427,000 போக வேண்டியது இருக்குங்க. 427,000 ஆண்டுகள் போனால்தான் கலியுகமே முடியுதுங்க, இந்த சதுர்யுகமும் முடியுமுங்க. இப்போவே 5,122 கலியுகம் கலி முத்திரிச்சுன்றான். அப்போ இன்னும் நாளாக நாளாக என்ன ஆகும்? இங்கே என்னங்க நடந்துக்கிட்டு இருக்குது? எனக்கு அதுதாங்க தெரியலை. எங்கள் மானுட வாழ்வுக்கும் விலங்குகளுடைய வாழ்வுகளுக்கும் என்னங்க ஒன்று தானேங்க வித்தியாசமாக இருக்கும், வேறுபாடு ஒன்று தானேங்க. நம்ம ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருத்தன்ற ஒரு கட்டமைப்பை கண்க இது கொள்ளாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அங்கே அது கிடையாது. மற்றபடி அதுவும் பசியாருனா வலுவானது வலுவற்றது அடித்து சாப்பிடுது, இங்கிட்டு வேறு முறையில் அடித்து சாப்பிட்றான். மூலாளி தொழிலாளிங்கிறான், பணக்காரன் ஏழைங்கிறான், அரசன் அடிமைங்கிறான். என்னங்க இது எல்லாம் நடந்துக்கிட்டு தானேங்க இருக்கு இந்த உலகத்தில். ஏன் வலுவானவே வலுவற்றவனா அடித்து சாப்பிட்றான், நாகரிகமாக அடித்து சாப்பிட்றான். பாருங்கள் நம்மளுடைய பார்டரில் அநியாயமாக ஒரு சின்ன ஒரு அவங்க பாட்டு சீனாக்காரங்க வந்தாங்கன்னா ஒரு கல் எடுத்து அதெல்லாம் நான் பார்த்து கல் எடுத்து பார்டர் மேலே வைக்கிறான், நம்மால் தள்ளி விடுறாரு வைக்கிறாரு, ரெண்டு பேர் கைகலப்பு சண்டை. ஏன்னா துப்பாக்கியால் சண்டை போடக்கூடாதா? ரெண்டு எல்லையில் இருக்கவங்களும் கைகலப்பு சண்டையில் நம்மால் 20 பேர் இறந்து போயிடுச்சுங்க. அதுகளுக்கும் பிள்ளை குட்டிகள் குழந்தைகள் அமைப்பு எல்லாம் நம்மளை மாதிரி தானேங்க. அவங்களும் நம்மளுக்கு அவங்க எல்லையில் அவங்க அங்கே நின்று காத்துக்கிட்டு இருக்கனால நம்ம இங்கே சௌரியமாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதானுங்க இந்த உலகத்திலே பக்தியிலே பெரிய பக்தி தேசபக்தி தானேங்க. தேசபக்தியா தெய்வ பக்தியா பதிபக்தியா குருபக்தியா பயபக்தியான்னு கேட்குறப்ப நான் என் ஃப்ரெண்டுக்கு சொன்னேன். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வந்து இதில் போய் நம்ம வடக்காடி வீதி திருவள்ளுவர் மன்றத்தில் மீனாட்சியம்மன் கோயிலில் வடக்காடி வீதி அதில் திருவள்ளுவர் மன்றத்தில் பேச சொல்லும்போது தேசபக்தி தாயா எல்லா பக்தியை விட பெரிய பக்தி, அங்கே மிலிட்ரி மேல் நிற்கலைன்னா நீ நாடு நிற்க முடியாது, அவன் உயிரை கொடுக்குறான், இல்லாட்டினா சீனாக்காரன் உள்ளே வந்து நம்மளை சாப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வலுவானவன் வலுவற்றவன் அடிப்பான், நாம் வலுனா அவனை அடிப்பான். இதுதான் உண்மை. இதில் என்னங்க களி முத்தி போயிருக்கு? எதுங்க களி முத்துச்சு? எங்கள் ஜோதிடத்தில் எங்கள் 6 பாவத்தை நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டோமா? இல்லை 8 பாவத்தை நாங்கள் இல்லைன்னு மறுத்துட்டோமா? இல்லை 12 பாவத்தை தான் இல்லைன்னு சொல்லிட்டோமா? இந்த வேலையை ஏதாவது ஒரு பிளானட்டு செஞ்சுதான் ஆகணும். திருடன் செஞ்சால் மோசமாக செய்வான், நல்லவன் செஞ்சால் கம்மியாக செய்வான், அவ்வளோதானே. புதன் ஏமாத்துனா டெக்னிக்கலாக ஏமாற்றுவான், ராகு ஏமாத்துனா நான் டெக்னிக்கலே கிடையாது இப்படித்தாண்டான்வேன், ஓப்பனாக சொல்லுவேன். அதானே அந்த ரெண்டு பிளானட்டுக்கும் உள்ளான விஷயம். ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டான், நல்லது செய்யணும்னா அவன் பாணியில் தான் நல்லது செய்வான். எனவே இந்த களி முத்திருச்சு களி முத்திரணும்னு எனக்கு ஒன்றுமே விளங்கலை. என்னடா களியை ஏண்டா முத்துச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப இவங்க காலக்கணியத்தை பார்த்தா சதுர்யுகத்துக்கு மொத்தம் வந்து 43,20,000 ஆண்டுகள் கொண்டது வந்து சதுர்யுகம். எத்தனைங்க இதை மொத்தமாக கூட்டுனீங்கன்னா 43,20,000 ஆண்டுகள் வரும். இதுதான் சதுர்யுகம், இதுதான் மகாயுகம்ங்கிறாங்க. சரிங்க, இந்த மகாயுகம் 18 இது மாதிரி 18 எது 43,20,000 மாதிரி 18 நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா அது வரக்கூடிய மொத்த ஆண்டுகள் இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு மனுவுக்கு ஆண்டா ஒரு மனுவுக்கு. இந்த மாதிரி மனு அந்த மாதிரி மனு வந்து 74 மனு ஆண்டுகள் சென்றால் எத்தனைங்க 74 மனுவனுடைய ஆண்டுகள் சென்றால் ஒரு இந்திரனுடைய ராஜ்யம் வரும், அந்த அவனுடைய ஆயுள். அதே மாதிரி இந்திரனுடைய ராஜ்யம்
270 யார் பாருங்க, எவ்வளவு பாருங்க, இந்திரனுடைய ராஜ்யம் 270. இந்திரனுடைய ஒரு ராஜ்யத்துக்கு ஆண்டு எவ்வளவு சொல்றாங்க, மனுவிலேயே சொல்றாங்க 74 மனு வேணும். ஒரு மனுக்கு எவ்வளவு நம்ம சதுர்யுகம் போகுது, நம்மளுடைய மகாயுகம், மகாயுகம் வந்து 18 வேணும். 18 மகாயுகம் கொண்டது ஒரு மனு. இந்த மனு 74 கொண்டது வந்து ஒரு இந்திரன். ஒரு 270 இந்திரன் கொண்டது ஒரு பிரம்மனுக்கு ஒரு நாளாம். பிரம்மனுடைய ஆயுள்ல அது ஒரு நாளாம். அந்த பிரம்மனுடைய நாளில் ஒரு இந்த நாள் 30 போகணும், அப்புறம் ஒரு மாதம் போகணும், அப்புறம் 12 சென்று, அப்புறம் ஒரு வருஷம் ஆகி, இது மாதிரி 100 சென்றால் தான் பிரம்மனுடைய மொத்த ஆயுள் முடிவான். எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் நம்ம ஆளுங்க காலக்கணியத்தை. தமிழில் கிடையாது இது, இது சான்ஸ்கிரிட்டில் இருக்குது. நான் இதுக்கு வந்து அத்தாட்சியாக எதை எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அந்த அபிதான சிந்தாமணியில் காலங்கிற காலத்தில் இருக்கக்கூடிய செய்தியை தான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஆக சதுர்யுகத்துக்கே 432,000 வருடம் போகணுமா, ஆ சாரி 400,000 கிட்டத்தட்ட 43,20,000 ஆண்டுகள் கொண்டது தான் ஒரு சதுர்யுகமே. அதில் 18 கொண்டது ஒரு மனு. மனுவில் 74 கொண்டது ஒரு இந்திரன். இந்திரனில் 270 ஆண்டுகள் கொண்டது ஒரு பிரம்மனுடைய ஒரு நாள். அந்த ஒரு நாளில் 365 பேருக்குன்னா பிரம்மனுடைய ஆயுள் முடியுது. 365 வருஷம் போனால் ஒரு வருஷம், அது மாதிரி 100 பெருக்கிக்கோங்க. என்ன கணக்கு, என்ன டிஜிட்டு, யார் இதெல்லாம் கண்டுபிடிச்சா, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், ஒன்றுமே தெரியலைங்க. இது சமயவாதிகளாக அவர்கள் கணித்து கொண்ட ஒரு காலக்கணிதம். இந்த காலக்கணிதத்தெல்லாம் அறிவியல் என்ன சொல்லுனா தூக்கி குப்பையில் போடுன்ட்டு போயிடுச்சு. ஒரே வார்த்தையிலே சொல்லிட்டு போயிடும், குப்பையில் போடாத போய்கிட்டு அப்படின்னு. ஏன்னா மனிதனுக்கு மிருகத்தில் இருந்து பிரிந்து வாழக்கூடிய, பகுத்தறிந்து வாழக்கூடிய, பகுத்து பகுத்து இது எப்படி சரியா தவறா, சரியா தவறா, சரியா தவறானே கண்டுபிடிச்சி பகுத்தறிந்து வாழக்கூடிய, பிரித்தறிந்து வாழக்கூடிய இருமை, சரி தவறு அப்படிங்கிற இந்த எண்ணத்தை உருவாக்கிய இந்த எண்ணம் தோன்றி கூட 8,000 கூட கிடையாது. அதாவது இன்றையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 வச்சுக்கோங்களேன், 8 மில்லினியம் நம்ம வாழ்கிறோம் பார்த்தீங்களா. நம்ம அந்த பழைய இந்த ஒருத்தர்லாம் என்னை கிண்டல் பண்ணார் வேதத்தில் சொன்னது பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன அங்கே போய் ராகுல சாங்கீர்த்தியாயன் இன்னும் பெரிய இன்னும் அவங்கவுங்க புக்கெல்லாம் படித்து சொன்னீங்கன்னு. ஆனால் லூசுகளை எதை எப்பயுமே வந்து யதார்த்தம் என்னான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன இங்கேருந்து அங்கே போய் வாழ்ந்தா பார்க்கணும்னு நமக்கு அறிவு இல்லை. மனுஷன் இன்றைக்கி மிருக குணத்தில் தான் இருக்கிறான். மனுஷன் டெவலப் ஆகி வந்துட்டான்னா 100,000 அவன் மனுஷன் வந்து அறிவு வந்து வந்துருச்சு, அதில் அவன் டெவலப் ஆகி வந்தானே அவன் ஏன் இன்றைக்கி மிருக குணமாக இருக்கணும். இன்றைக்கி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு நம்ம டார்வின் சொல்லிட்டு ஏன் போகணும், வலுவான உயிர் வலுவற்ற உயிரை அடித்து சாப்பிடணும்னு ஏன் சொல்லணும். ஆக இந்த கதைகள்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு கதை, இது ஓடுது. களி முத்திருச்சு அப்படின்னு உடனே என்னமோ எல்லாருமே வந்து நல்லது செய்கிற மாதிரியும், களியில் வந்து எல்லோரும் கெட்டது செய், அதில் ஒரு சொல்லுவாங்க கிருத யுகம் சத்திய யுகம் அங்கே எல்லாமே நல்லா இருந்துச்சு, திரேதா யுகத்தில் பாதி நல்லா இருந்துச்சு பாதி நல்லா இல்லை, துவாபர யுகத்தில் முக்கால் நல்லா இல்லை கால் நல்லா இருந்துச்சு, கலியுகத்தில் எதுவுமே நல்லா இருக்காது. என்ன இது வார்த்தை, இதை வந்து நான் மனு தர்மத்திலையும் படித்து பார்த்தேன், அதுலேயும் இதை எழுதி வச்சுருக்காங்க. ஆக இவங்க ஒரு கற்பனையை கொண்டு வந்துட்டா, மானுடன் என்ன கண்டுபிடிச்சிட்டா, நன்மை தீமைங்கிறத கண்டுபிடிச்சி நன்மையாக வாழுங்கள், நன்மையாக இருங்கள், மானுடமாக வாழுங்கள், மானுடமாக இருங்கள்னா இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி சாத்தியம். எங்களுக்கு எங்களுடைய ஜோதிடத்தில் 6, 8, 12 பாவத்தினுடைய தன்மையை வைத்து தான் நாங்கள் எல்லா பாவத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இது எல்லாருமே சத்திய உலகத்தில் ஜோதிடம் தேவையில்லையே, 12 பாவமும் அவனுக்கு வேலை செய்யாது, அவன் ஒரே பாவத்தில் தானே வாழ்கிறான், உழைக்கிறான் சாப்பிட்றான் போகிறான். அதைத்தான் கம்யூனிஸ்ட் தந்தையை காரல் மார்க்ஸ் சொல்கிறாரு, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செய்யுங்க, இந்த இங்கே அரசுன்னு ஒன்று இருக்கவே இருக்காது, பார்டர்னு ஒன்று இருக்காது, உலகம்ன்றது ஒன்றே ஒன்று தான் இருக்கும், அங்கே எல்லா உயிரும் எல்லா உயிரையும் வாழ வச்சுக்கிட்டு அழகாக வாழ்ந்துட்டு போயிடும், ஏற்றத்தாழ்வுன்னு எதுவும் வராது, இருமை கொள்கைக்கு அங்கே வேலையும் கிடையாது, உழைப்பை முன்னாடி வச்சார். யார் கேட்டால், இவர் சமயங்களை மறுத்து உழைப்பை சொல்கிறார்,
சமயங்களும் என்ன சொல்லுது, மதங்களும், ஐயா மனிதனை மனிதனை கொல்லாதீங்க, மனிதனை வாழ விடுங்க, மனிதனை ஏமாத்தாதீங்க, பொய் சொல்லாதீங்க, திருடாதீங்க, இதெல்லாம் சொல்கிறது தானேங்க. இன்னா செய்யாதிருத்தல் அது சொல்கிறது தானே. எல்லா மதமும் என்னை கொலை அசைய சொல்லுது இல்லை. ஆக மதங்கள் என்னமோ சொல்லிருச்சு, அந்த இதை உருவாக்கிருச்சு, ஆனால் இங்கே மனிதர்கள் அப்படி வாழலை. அப்போ சமயங்களினால் மனிதனுக்கு என்ன நன்மைனா, தோத்தவனுக்கு சமயங்கள் சப்போர்ட் பண்ணுது, அவனுடைய ஏழையின் இயக்க பெருமூச்சாக அங்கே போய் மதங்கள்கிட்ட போய் நம்ம நின்று இறைவன்கிட்ட முன்னாடி நம்ம கேட்குறோம், எனக்கு ஏன் இவ்வளவு பலகீனத்தை கொடுத்த அப்படின்னு நம்ம பலகீனமாக போய் நின்று கேட்குறோம். அது நமக்கு ஒரு வடிகால், உண்மையிலேயே இறைத்தன்மையை நம்ம கண்டுபிடிக்கலேன்னு வைங்க, நாம் எல்லாருமே பைத்தியங்களாக அலைஞ்சிட்டு போயிருந்திருப்போம். நல்ல வேலை அதை அதை கண்டுபிடிச்சதுனால அந்தந்த நேரத்தில் சுஸ்தமாகி அமைதியாக நம்ம பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லா கூட்டத்தையும் நம்ம இறைவன்கிட்ட வைக்கலை. இயலாத தன்மையிலும் இயலாமையில் நாம் இருக்கும்போது இறைவன்கிட்ட குற்றம் வைக்கிறோம். இல்லாட்டின்னா என்ன சொல்கிறோம், நான் தான் செஞ்ச தப்பு, நான் என்ன செய்வேன், என் ஜெயிலுக்கு எப்படி இறைவன் கட்டுப்படுவான்னு சொல்லிட்டு நம்ம மறுதளிச்சுட்டு போகிறதும் உண்டு. ஆனால் எனவே களி முத்திருச்சு, களி முத்திருச்சுன்னா களி என்றைக்குமே முத்தலை. அது முத்துறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகுறது, 432,000 வருஷத்தில் இப்போ தான் 5,122 வருஷம் போயிருக்கு, இன்னும் எத்தனை. இதெல்லாம் மானுடம் வாழுமா, மானுடம் நிற்குமா, மானுடத்துக்கு இது தெரியுமா, மானுடத்துக்கு இது புரியுமா, இவங்க சொல்கிற கலியுக கணக்கெல்லாம் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒரு கதை, இந்த கதையை யார் எடுத்தா, யார் இதெல்லாம் பார்க்குறா, சதுர்யுகம் எத்தனை கொண்டது ஒரு மனு, மனு எத்தனை கொண்டது ஒரு இந்திரன், இந்திரன் எத்தனை கொண்டது ஒரு பிரம்மனுடைய ஒரு நாள், பிரம்மனுடைய 365 நாள் ஒரு வருஷம், அதுக்கு அவனுடைய 100 ஆண்டுகள் போகிறதுக்கு எத்தனை, டிஜிட்டலே கிடையாது, கம்ப்யூட்டரே போட முடியாது அந்த அளவுக்கு டிஜிட்டல் போகும். ஒன்று போட்டு 100,000 டிஜிட்டல் போட்டாக்க இந்த ஆண்டுகளையெல்லாம் நம்ம தீர்க்க முடியும், நம்மளால் வாசிக்க முடியுமா? ஆக எதுக்கு சொல்லப்படுது, ஒரு தவறுகள் நடக்குது அப்படின்னா உடனே அது களிமு களிமுத்தர் அவனுக்கு 6, 8, 12 எப்போ மனிதனில் இருமை கொள்கை இருக்கோ அப்போதே எல்லாம் 6, 8, 12 எங்கள் பாவங்கள் வேலை செய்யும். அங்கே 1, 2, 3, 4, 5, 7, 9, 11, 12, 10, 11 எல்லாருக்கும் அவங்க அந்த குரூப் ஒரு குரூப் வேலை செய்யும், இந்த குரூப் ஒரு குரூப் வேலை செய்யும், இவங்க அவங்கள பார்க்க, அவங்க இவங்கள பார்க்க, எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் களியை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, களி முத்திருச்சுன்னு சொல்லியும் ஒரு பயனும் கிடையாதுங்க. ஜோதிடத்துக்குள்ளே நாங்கள் மனிதர்களுடைய அத்தனை நடவடிக்கைகளையும் கொண்டு வரோம், கொண்டு வந்துட்டு அவன் இதை செய்வானா, நீ இதை சரி பண்ணுறதுக்கு கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணு சரியாயும்னா, அது அதை விட கேவலமான மடத்தனமான முட்டாள்தனமான விஷயம். கோயிலில் வந்து இந்த களி முத்திருச்சுன்னு சொல்லி நாம் பலியாகிறோம் பார்த்தீங்களா, வலுவான உயிர் நம்மளை வலுவற்று அடிக்குது இல்லையா, இதில் இருந்து நாம் ஒரு வடிகால் பெறுவதற்காகத்தான் நம்ம கோயிலுக்கு போய் சாமியை கண்டுபிடிச்சி சாமியை வணங்குறோம். அங்கே சாமி என்ன நமக்கு என்ன கொடுக்க போகுதா, இல்லை அவர் நம்ம வணங்குறதுனால நமக்கு புது வலிமை வரப்போகுதா? எங்கெங்கே எவ்வளவோ அங்கேருந்து ஒருத்தர் அமெரிக்காக்காரர் சாதாரணமாக இருக்கக்கூடிய எல்லாரையும் உன்னை நான் அழிப்பேங்கிறாரு, அமைதியாகத்தான போகிறோம், அங்கேருந்து வலுவான ஒரு குரல் சத்தம் போடுது, நம்ம வலுவற்ற அமைப்பில் அவரை போய் நம்ம அடிக்க முடியுமா, நம்ம வளர முடியுமா, அது நடக்கக்கூடியதா, அது நடக்குமா? என்னமோ இந்தியா வல்லரசனாக இருக்குது கனவு காணி, ஏன் வல்லரசாக இருக்கணும், நல்ல அரசாக இருந்துட்டு போவோமே, நம்ம தான் நிறைய சமய கருத்துக்கள் மண்ணாங்கட்டி கருத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து மனிதனை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அமைதிப்படுத்திருக்கோம், ஏன் அப்படியே வாழ்ந்துட்டு போவோமே? சமாளிக்கிறதுக்கு சொல்லப்படக்கூடிய அமைப்பு, அதாவது மானுடம் இன்னொரு மானுடத்தை சமாளிப்பதற்காக கண்டுபிடிக்க வார்த்தை தான் இந்த களி முத்தி பூர்ச்சின்றதை தவிர களின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதனுடைய ஆண்டுகளை நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஒரு சாதாரண கணக்கு அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு கணக்கு, இந்த கணக்கெல்லாம் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வேண்டாங்க, வேறு வழியே இல்லைங்க. இந்த உலகத்தில் போராடி தாங்க வாழணும், எல்லாருக்கும் ஆறாம் பாவம் வேலை செய்யணுங்க, போராட்டம் அங்கே சேவை போராட்டம் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, ஒருத்தர் சேவைங்கிறான், ஒருத்தர் நான் போராடுறேங்கிறான், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோமே தவிர, களி முத்துனா என்ன, களி முத்தலைனா என்ன, கூடுமான வரைக்கும் நம்ம அக்செப்டன்ஸில் தான் வாழ்கிறோம், மேக்ஸிமம் நம்ம அக்செப்டன்ஸில் வாழ்கிறோம், மினிமம் அக்செப்டன்ஸ் இல்லாதனால தான் நாம் போராடிக்கிட்டே இருக்கிறோம். அந்த போராட்டத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு வந்துட்டோம்னா நிம்மதியாக வாழ்வோம். சாமியாராக போய் யார் பொண்டாட்டியும் வேணாம் பிள்ளையும் வேணாம் போய் தெருவில் போய் நின்றுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு தெரியறது வாழ்க்கை இல்லைங்க. பௌத்தனாக அதை சொல்கிறான், பௌத்தன் நமது பௌத்தன் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு கேட்டிங்கனாலே அழகாக சொல்கிறான், 8-fold path எடுத்த உடனே 2 முக்கியமானதாக சொல்லிடுவான், சரியான பார்வை சரியான ஆசைன்றுவான். இது 2 நம்மளால் முடியுதான்னு தெரியலை,
ஏன்னா நம்ம எழுச்சவாயாக போயிடுவோம், மற்றவங்களாம் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஆக ப்ரெசன்டேஷனில் வாழ்கிறதத்தான் எல்லாருமே பெருசாக நினச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆக ப்ரெசன்ட் லைஃப்பில் இருக்கக்கூடிய வாழ்க்கை அமைப்பை கால கணிதத்துடன் ஒத்து போய் காலம் உங்களுக்கு இந்த 12 பாவத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி பலன்களை தருதுன்னு சொல்கிறதான் ஜோதிடம். ஆ, களி முத்திருச்சு, அது எல்லாமே இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு சமாதானமாக போய்கிட்டு இருக்கிறது அது ஒரு சமாதான கருத்தை தவிர, நமக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் எப்படி நடக்கும் கேட்குறதுக்கு ஜோதிடத்தை பயன்படுத்தலாமே தவிர, ஜோதிடத்தில் தனி மனித தாவல் நான் தான் சொல்லியிருக்கேன், பொது தாவல் பொதுவாக இருக்கக்கூடிய பலன்கள் அமைப்புகளை தனி ஒடி மனிதனுக்கு நாங்கள் கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு பாடுபடுறோம், அவ்வளவு கஷ்டப்படுறோம், அவ்வளவு எங்களுக்கு சிரமமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறப்ப இங்கே என்னடானா இன்னும் இந்த கூட்டு பொருத்தமான கோச்சார பலன்களை சொல்லிக்கிட்டு இருந்தால் இப்போ ராகு கேது பயிற்சி 2020 ராகு கேது பயிற்சி அதை லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்கங்க. ஏன் தான் பார்க்குறாங்கன்னு தெரியலங்க. உண்மையிலேங்க என்னுடைய வாடிக்கையாளர்களாக நீங்கள் இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் கிடையாது, சப்ஸ்கிரைபராக இருக்கலாம், அதுவும் ஒன்றும் நான் சொல்லலை. சொல்லுங்கள் சார், யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லுங்கள், அவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் கண்டிப்பாக ஒருத்தருக்கு சொல்லுங்கன்னு. என்ன முட்டாள்தனங்க, ராகு கேது பயிற்சி அவனுக்கு ஒரு கூட்டம், அவன் என்னமோ பொய்யா சொல்கிறது, காலையில் எந்திரிச்ச உடனேயே டிவியில் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பொய் சொல்கிறோம். நம்ம ப்ரொஃபஸர் ஒருத்தர் பொய்யின்றார், அவரை கூப்பிட்டு தான் பேசுவோம், உண்மையிலே பொய்யானா பேசுனா அவனுக்கு அங்கே வேலை இல்லை. ஏன்னா அது பொய்யுங்கிறத நான் எடுத்து எல்லாரையும் கூட்டிகிட்டு மனுஷங்களை பூரா 12 ராசி மனுஷங்களே கூட்டி போய் நிரூபிச்சுட்டு போயிடுவேன். அப்பா நீ சொல்லுப்பா, இந்த இவர் சொல்கிறாருப்பா 7.5 சனிங்கிறாருப்பா, நீ என்னப்பா நல்லா இருக்கியா, நம்ம பிரைம் மினிஸ்டர் ஜாதகத்தை போட்டோம், அவர் 2 தடவையும் 7.5 சனியில் 2 தடவையும் பிரதம மந்திரி ஆகிட்டார். 7.5 சனினா பிச்சை எடுப்பாங்கன்றீங்க, இல்லை அவர் 2 தடவையும் பிரைம் மினிஸ்டர் ஆகிருக்கார். அந்த வீடியோவும் எடுத்து போட்டிருக்கேன், அவருடைய ஜாதகத்தை போட்டது, அது எனக்கு தெரியாதுங்க, ஜாதகத்தை போட்டாங்க, அதை எடுத்து நம்ம போட்டிருக்கோம். எவ்வளவோ இருக்குங்க ஜோதிடத்தில், நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். களி முத்திருச்சுன்னு சொல்லிக்கிட்டு சொல்லி சொல்லி நாம் திரும்ப திரும்ப நாம் ஒரு டைப்பில் எல்லாத்தையும் ரெகக்னைஸ் பண்ணாமல் நாம் குடும்பம் வரைக்கும் ஜோதிடத்தில் தாக்கங்கள் எவ்வளவு இருந்தாலும், 6, 8, 12 தாக்கங்கள் இருந்தாலும் அதை தவிர்ப்பதற்கு அதை அமைதிப்படுத்துவதற்கு நாம் விதியை தெரிஞ்சாலே மாறிக்கலாம். ஐயா உங்களுக்கு இந்த காலம் வர்ற வரைக்கும் சுமாராக இருக்குது, ரைட்டுங்க, நான் அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன், வாசிட்டு போயிட்டா முடிஞ்சு போச்சு, கோயிலுக்கு போங்க, அப்போ தான் சரியாகும், பரிகாரம் பண்ணுங்கள். அதில் இன்னொருத்தர் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி, எத்தனை ஃப்ராடுகள் வர்றாங்க பாருங்கள் அஸ்ட்ராலஜியில், அஸ்ட்ராலஜி மாதிரி ஒரு ஜோதிட கேட்குற கால இல்லைன்னா எல்லா ஃப்ராடும் உள்ளே வருவான், எல்லா மெத்தடாலஜியும் உள்ளே வரும். என்னமோங்க பார்த்துக்கோங்க, இதுதாங்க கலியுகத்தினுடைய கதை. நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. தேங்க்யூங்க.